வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெங்கட்ராஜா. இன்னைக்கு நாம இயக்குனர் கேவி ஆனந்த் இயக்கிய திரைப்படங்களை பத்தி பார்க்க போறோம். கனா கண்டேன் 2005 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை ராஜலட்சுமி பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பாக பிஎல் தேனப்பன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல ஸ்ரீகாந்த், பிருத்விராஜ், கோபிகா, விவேக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அயன் 2009 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை ஏவிஎம் ப்ரொடக்ஷன் சார்பாக எம் சரவணன் அவர்களும் எம்எஸ் குகன் அவர்களும் இணைந்து தயாரிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் சூர்யா, தமனா, டபு, ஜெகன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. கோ 2011 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பாக எல்ரட் குமார் அவர்கள் தயாரிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் ஜீவா, அஜ்மல் அமீர், கிருத்திகா, பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. மாற்றான் 2012 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் கல்பாதி எஸ் அகோரம், கல்பாதி எஸ் கணேஷ், கல்பாதி எஸ் சுரேஷ் இணைந்து தயாரிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் சூர்யா, காஜல் அகர்வால் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அநேகன் 2015 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பாக கல்பாதி எஸ் அகோரம், கல்பாதி எஸ் கணேஷ், கல்பாதி எஸ் சுரேஷ் அவர்கள் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் தனுஷ், அமீரா மற்றும் கார்த்திக் அவர்கள் நடிச்சிருக்காங்க. கவன் 2017 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பாக கல்பாத்தி எஸ் அகோரம், கல்பாத்தி எஸ் கணேஷ், கல்பாத்தி எஸ் சுரேஷ் அவர்கள் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி, டி ராஜேந்தர், விக்ராந்த், மடோனா செபஸ்டின் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. காப்பான் 2019 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை லைகா ப்ரொடக்ஷன் சார்பாக சுபாஸ்கரன், அள்ளிராஜா இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் சூர்யா, மோகன்லால், ஆர்யா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்கள் இதுவரை 7 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காதல் தேசம், நேருக்கு நேர், செல்லமே, சிவாஜி, முதல்வன் இது போன்ற 20 மேற்பட்ட திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவும் செய்திருக்கிறார். இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்கள் 1966 அக்டோபர் 30 சென்னையில் பிறந்தார். இவர் தனது 54 வயதில், அதாவது ஏப்ரல் 30, 2021 மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார்.